ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எடுத்த வீடியோலாம் எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இது என்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சிருந்தால் நீங்களும் பார்த்துட்டு தெரியாதவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூடியூபுக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். அது ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஓப்பன் பண்ணி ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம கீழே இருக்கணும் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் இந்த ஹெல்ப் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த கீழே சைன் அவுட்னு இருக்கு பாருங்கள். சைன் அவுட்னா நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி ஏற்கனவே ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சைன் இன் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் அதை சைன் இன் கொடுத்து உங்கள் ஐடியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது உள்ளே போயிடும். அப்புறம் எப்படி அப்லோட் பண்ணுறேன்னா, அந்த ஜிமெயில் இந்த யூடியூப் மேலே அந்த சிவப்பு கலர் பச்சை இது இருக்குது இல்லையா, அந்த லோகா, அதை டச் பண்ணுங்கள். அப்போது உங்களோட ஜிமெயில் ஐடி கடந்த மேலே அது கீழே மூணாவது இடத்துல பாருங்கள் அப்லோடு அப்படின்ட்டுருக்குல, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி எனக்கு டச் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுன்ட்டு அது முன்னாடி தெரிஞ்சு வச்சுருந்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த அப்லோட் பட்டன் நீங்கள் டைப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி கேலரியில் போய் எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். கேலரி ஓப்பன் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு வீடியோ, ஓகே, ஏதாச்சும் சின்ன வீடியோவா, அந்த வீடியோவை ஃபஸ்ட்டில் உள்ள என்ட்ரு இல்லை, சின்ன வீடியோ அது, அதை டச் பண்ணிட்டேன். அது வந்து இப்போ ஆகிட்டுருக்கு. அது மேலே பற்றியில் டைட்டில் அப்படின்ற பதிலாக அந்த டைட்டிலில் வந்து நீங்கள் உங்கள் வீடியோக்கு என்ன டைட்டில் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அப்புறமா தமிழ் தண்ணி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அந்த ஆஹா மேலே ரைட் சைடில் அந்த அம்புக்குறி இருக்க பற்றியில் அதை அப்லோடு கொடுங்க. அப்லோடு கொடுத்துல கொடுத்ததோட அந்த பாருங்கள் ஆஹா ஆஹா மேலே நான் தமிழ் டைட்டில் கொடுத்த பற்றியில் அந்த டைட்டில் கீழே அந்த நான் கொடுத்த இது வீடியோ வந்து அப்லோட் ஆகுது பாருங்கள். அது வந்து 100% ஆனதுக்கப்புறமா உங்களுடைய யூடியூப்பில் வந்து போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் எந்த இதில் வேணாலும் டைப் பண்ணி உங்கள் யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சரியா அது ஃபுல்லாக வரணும். ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சென்ட் ஆகும். சென்ட் ஆகி ஒரு 4-5 நிமிஷத்தில் நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.